வணக்கம் ஜெய்பீம். ஒரு சின்ன நியூஸ் ஒன்று கொடுக்கணும்னு தான் நான் உங்களை வரச்சொல்லியிருந்தேன் சார். எதுக்காகனாக்கா, ஃபஸ்ட்டு நான் வந்து தலை வணங்கி சொல்கிறேன். கோளாறு தங்க வயலில் ஒரு 2.5 மாதம் காலமாக மிகப்பெரிய கொந்தளிப்பாயிட்டு இருந்துச்சு எல்லாரோடைய மனசுலையும். எல்லாரோடைய மனசில் மிகப்பெரிய கொந்தளிப்பு எதை பற்றினாக்கா, எஸ்பி ஆஃபீஸ் போயிடுது, டிஆர் குவார்டர்ஸ் போயிடுதுன்னு எல்லாருமே ரொம்ப மனவேதனையோடு இருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லா ஜனங்களும் மனவேதனையோடு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கால அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முற்று புள்ளியாக வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி கிடைச்சிச்சு. இந்த வெற்றி காரணம் எல்லா அரசியல் தலைவர்களும், எல்லா சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களும், அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் பசங்க அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. தாசில்தார் ஆஃபீஸ் முன்னாடி, டவுன் சர்க்கிளில் முன்னாடி எல்லாமே பண்ணாங்க. அவங்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் நான் ரொம்ப என் மனமாறு நின்று சொல்கிறேன். அதே போல் எதுக்காக இந்த எஸ்பி ஆஃபீஸ் எங்கள் ஊரில் இருந்தே இருக்கணும்னு நம்ம சொல்கிறோன்னாக்கா, சார் இந்த கேஜப்பில் வந்து எல்லா சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க தான் சார் வியாபாரிங்க இருக்கிறாங்க. பெரிய பெரிய வியாபாரிங்கெல்லாம் இல்லை. இந்த ஜாய் ஆலுகாஸ் மாதிரி, அது மாதிரி இந்த ஹோண்டா சிட்டி காருங்க, அது மாதிரி எல்லாம் இங்கே வியாபாரம்லாம் கிடையாது சார். எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனாக்கா சின்ன சின்ன ஹோட்டலு, சின்ன சின்ன சில்லற கடை, ஒரு 10-15 பேர் ஏதோ அரிசி பருப்பு கடை, அவங்களும் கடை வாங்கி தான் வச்சு விற்கிறாங்க நம்மளுக்கு தெரியும் சார். எங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பாதுகாப்பு தான் சார் அது எஸ்பி ஆஃபீஸு. ஏன்னா ஒரு அக்கில பக்கத்தில் ஒரு பிரச்சனை ஆகும், கடை பிரச்சனை ஆகும், இந்த தொழில் பிரச்சனை ஆகும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம நேரில் போனாக்கா எஸ்பி ஆஃபீஸ் போனோம்னாக்கா அங்கே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கரெக்டான தீர்வு கிடைக்குது. அதுக்காக தான் நம்ம எஸ்பி ஆஃபீஸ் வேணும்ன்றோம் சார். ஒரு நாளைக்கு கோளாறு தங்கவயிலேருந்து குறைஞ்சபட்சம் 25-28,000 பேர் டெய்லி ட்ராவலர்ஸ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் போயிட்டு நைட்டில் 8:30-9 மணிக்கு வருது ட்ரெயின், சில நேரத்தில் 10-11 மணி, அந்த சொன்ன டைம் கூட இல்லை. அவங்க என்னது வந்து சாம்பியனில் இறங்குறாங்க, உரிகம் இந்த பக்கம்லாம் இருக்காங்கனாக்கா நம்ம ஊரில் எஸ்பி ஆஃபீஸ் இருக்குது. அவங்க பார்த்துக்குவாங்க நைட்டில் ஜீப் அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் போது வருது, எஸ்பி இருக்கிறவங்க அவங்க போயிட்டு வருவாங்க. இல்லாட்டி ஜிபே பண்ணால் கூட நம்ம ஊரில் எல்லாம் மதிக்கிறவங்க தான், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாக்கா அதில் ஒரு இது இருக்கும். இன்னொன்று எல்லா ஊரில் நடக்குது சார், தவிர எல்லா ஊரில் நடக்கிறது தான். ஆனால் எதுக்காக யா ஊரை பற்றி இவங்க எப்போவுமே அதை ஹைலைட் பண்ணி பேசுறாங்கன்னு தெரியல சார். எதுக்கடலோ கேஜப் அவரா, கேஜப்பா, 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 கேஜப்பா. நான் கேள்வி, எல்லாத்துக்கும் எதுக்கு நீங்கள் கேஜப்பா 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 ஒரு டாட் வைக்கிறீங்க சார்? என் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க சார். இன்னைக்கு இந்தியன் ஆர்மி இருக்கு, இந்தியன் நேவி இருக்கு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு. இந்த மூணு துறையிலையும் எவ்வளோ போர், எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க சார் ஃப்ரீடம்க்கு அப்புறம். கோளாறு தங்க வயலை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. இன்னும் கூட அவங்க பாடியெல்லாம் உள்ளே இருக்கு, அவங்க பாடி இன்னும் உள்ளே இருக்கு சார். இதெல்லாம் வந்து வரலாறு, எங்கள் வரலாறு அழிக்க முயற்சி பண்ணுறாங்க எல்லாமே. இது வந்து மிகப்பெரிய தவறு. இப்போ நான் அதை பற்றி நான் பேச வரல, டாபிக் மாறும் சார். இப்போ முழுக்க முழுக்க எஸ்பி ஆஃபீஸ் நம்ம ஊருக்கு வந்துடுச்சுங்க, டிஆர் குவார்டர்ஸ் நம்ம ஊருக்கு வந்துடுச்சு. இதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்க இருக்கணும் இந்த ஊரில், ஏன்னா அவங்களாம் இருக்கிறனால தான் ஊர் வந்து சமாதானமாக போகுது. சமாதானமான ஊர் தான் இது. ஆனால் மற்றவங்க வந்து தான் அது மாதிரி கேஜப் வேறு மாதிரி பண்ணுறாங்க. மற்றவங்க சொல்கிறாங்களே கேஜப் இது மாதிரி அதே மாதிரி, அவங்க டவுட் இருந்தாக்கா வந்து என் ஊரில் இருக்கிற எஸ்பி ஆஃபீஸில் கேட்டோம், தாசில்தார் ஆஃபீஸில் கேட்டோம், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு பார்க்கட்டும். நாங்கள் என்ன மாதிரியான ஜனங்க வந்துட்டு பார்க்கல சார், ஒரு மாதிரி இருப்போம், எங்கள் ரொம்ப நல்லவங்க சார். அதுக்காக நான் என்னன்றேனாக்கா, எஸ்பி ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது, ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், எல்லாம் ரொம்ப தைரியமாக இருங்கோ. எஸ்பி ஆஃபீஸ் போகிறதில்ல, டிஆர் குவார்டர்ஸ் போகிறதில்ல. மறுபடியும் தங்க வயலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க நேரம் நினச்சா கூட டிஎஸ்எஸ்கே சார்பாக நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவோம். எங்களை மீறி எதுவுமே எத்தனை நாங்கள் அல்லோவே பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் எழுதிருந்தாலும் போதும், இனிமேல்ட்டு எங்களுக்கு இருக்கிறது வெறும் எங்களுடைய உயிரும் எங்களுடைய சின்ன சின்ன ஞாபகங்கள் மட்டும்தான். அந்த ஞாபகத்தையும் எங்கள் உயிரை எடுக்கலான்னு பிளான் பண்ணாதீங்க. எங்கள் ஞாபகம் இருக்குது இங்கெல்லாம், எங்கள் மைண்ட் சில எங்கள் பாட்டம் போட்டெல்லாம் கஷ்டப்பட்டு அவ்வளோலாம் உருவாக்கி வச்சு எல்லாமே பண்ணுது. பங்காரப் ஜங்ஷன் உருவாக்கி வச்சாங்க, ராப்சன் பட்டு உருவாக்குனாங்க. இன்றைக்கி பெங்களூர் சிட்டி அவ்வளோ பெருசாக்குதுன்னா அதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் கோளாறு தங்க வயலுக்காரங்க கூட தான். அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு பண்ணோம். எங்கள் கோளாறு தங்க வயலில் அழிக்கிறதுக்கு எந்த ஒரு தீயசக்தி வந்தாலும் டிஎஸ்எஸ்கே சார்பாக நாங்கள் மிகப்பெரிய செங்கிலியா நின்று என் ஊர் உள்ள யாருமே வராத மாதிரி நாங்கள் பாதுகாப்போம். கேஜப்ன்றது ஊர் கிடையாது சார், கேஜப்ன்றது எங்கள் உயிர் சார். கேஜிஎஃப் 3 எழுத்து, உயிர் அதுவும் 3 எழுத்து. அதனால் நாங்கள் அது மாதிரி தான் வாழ்ந்துருக்குறோம். கேஜப்னா உயிர், எங்கள் உயிர் சார் அது. இந்த ஊரில் சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி என்டையர் நேஷன் யாரும் பண்ணல சார். பெரிய பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுங்க இந்த ஊரில் இருக்கிறாங்க சார். வாழ்ந்தாங்கோ ஃப்ரீடம் நாட்டுக்காக போராடினாங்கோ இறந்தாங்கோ வந்து சுற்றி காட்டுறேன் வாங்க சார். 13 கிலோமீட்டரில் நான் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் ஃபைட்டருங்களை காட்டுறேன் வாங்க சார். இந்த ஊரில் இருக்கிறவங்களை அது மாதிரி சார். அதே மாதிரி இந்தியன் ஆர்மி இல்லை, அதிகமாக இருக்கிறது கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கிறவங்களே யாருன்னு பார்த்தாக்கா கேஜப் காரங்க தான் சார். இது மாதிரி நாங்கள் எல்லாம் வந்து இந்த ஊர் மட்டும் இல்லை, இந்த நாட்டு மேலே நாங்கள் பற்று வச்சு உயிர் வச்சு நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம்.
எங்க அப்பா பாட்டம் போட்டலாம் எங்க அது மட்டும் வளத்து ஆளாக்கி இருக்கறாங்க ஊர் யா ஊர்க்காரங்க அது மாதிரி பண்ணாதீங்க எல்லா ஊர்லயே நடக்குது கிரைம் எந்த ஊர்ல சண்டை போட்டுக்கிறது இல்ல எந்த ஊர்ல திருடு இல்ல எந்த ஊர்ல தப்புங்க நடக்குறது இல்ல எல்லா ஊர்ல நடக்குது எல்லா ஊர்ல நடக்குது ஆனா யா ஊர்ல நடக்குது வந்து 1 2 தான் மற்ற ஊர்ல எல்லாம் வந்து 10 20 நடக்குது அந்த 1 2 நீங்க வந்து பெருசா ப்ராஜெக்ட் பண்றீங்க டவுட் இருந்தா வந்து டிபார்ட்மென்ட் கேட்டு பாருங்க சார் அதிகமா நாங்க டிபார்ட்மென்ட் ரெஸ்பெக்ட் பண்ணி டிபார்ட்மென்ட் மேல ஒரு பற்று வச்சு எங்க அண்ணன் தம்பி மாதிரி அவங்க நமக்கு நல்லது தான் சொல்றாங்க இதர இரு இதர மாடு பேடா இது ஒல்லேது இதர இதரே நிமக்கு லைஃப் சனாகிரத் இதான் சொல்றாங்க டிபார்ட்மென்ட் அதிகமா மதிக்கிறவங்களே வந்து கேஸ் அப் காரங்க தான் சார் நீங்க எப்படினு கேட்டிங்கனாக்கா ஒருத்தர் இந்த ஊர்ல வராங்கனாக்கா ஒரு எஸ்பி வராங்கனாக்கா ஒரு யார் வந்தாலும் கவர்மெண்ட் ஆபீஸ் வந்தாலும் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்றது நம்ம ஊர்க்கார தான் சார் போயிட்டு ஒரு தாசில்தார் ஒரு டாக்டர் யார் வந்தாலும் சார் இந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் அது மாதிரி தான் நாங்கெல்லாம் பண்றோம் நல்லா அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு உறவு ஆகுது அது மாதிரி ஒரு பிளட் ரிலேஷன் மாதிரி ஆகிற ஒரு உறவை வந்து நீங்க பாதியில் அர்த்தம் போற நினைக்கிறீங்களே இது எந்த விதத்துல இது நியாயம் சார் இது நான் மதிக்கிறவங்க நாங்கள் தான் சார் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னாக்கா நாங்கள் கூப்பிட்றது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஷியல் தான் சார் கூப்பிட்றது நாங்கள் ஒரு இவங்களோ அவங்களால நாங்கள் கூப்பிடுறது சார் நாங்கள் கூப்பிட்றது வந்து டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு இது மாதிரி இருக்கிறவங்களாம் நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவங்கள வச்சு நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி ஆனர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறோங்க நாங்கள் நீங்கள் டவுட்டாக நீங்கள் கேட்டு பாருங்கள் சார் நீங்கள் இது முழுக்க முழுக்க நம்ம ஆண்டர்சன்பேட்டில் இருக்கிற எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா பொதுமக்களுக்கும் நான் சொல்கிறது எதுக்காகனாக்கா இன்றைக்கி சாயந்தரம் நம்ம 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு சின்ன போராட்டம் பண்ணலான்னு இருந்தோம் அந்த போராட்டத்தை நம்ம கைவிட்டணுன்ட்டுன்னு டிபார்ட்மெண்ட்டை சொன்னாங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன் நம்ம டிபார்ட்மெண்ட் ரொம்ப மதிக்கிறாள் அவங்க சொல்கிறது நல்ல விஷயத்த நம்மளுக்கு சொல்கிறாங்க இப்போ எஸ்பி திருகா பர்த்தார் ஏன்னா வந்து 1 வாரத்துலேயே எஸ்பி பர்த்தார் கண்டித்தா பர்த்தார் டிஆர் கோட்டர் சேஞ்ச் ஆகிடலாம் தான் எழுதுரு அவரு அது நோட்டிஃபிகேஷனும் பேப்பர் எல்லாம் பந்திது நான் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம் தோல்சிதாரு அவரு அது ஏனந்தே விஜயநகர ஹொச டிஸ்ட்ரிக் வந்து மாட்டிதாரு ಅಲ್ಲಿ ಬೆಲ್ಲಾರಿಯಿಂದ ಅವ್ರು ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅವರು ಇಲ್ಲಿ ಕೆ ಜಿ ಎಫ್ ಇಂದ ಯಾರಿಗೇನು ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡಲ್ಲ ಅಂತ ಅವರು ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ತಿರ್ಗಾ ಏನಾಗಲ್ಲ ಹಿಂಗೆ ಇರ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಜನಗಳು ಅಂತ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಉಟ್ಟಲ್ಲ ಉಟ್ಟಿಟ್ಟು ನಂಬ ಸಮಾಧಾನಮಾ ಇರ್ಕ ಪಾಕಲಾಂ ಬಿಷಪ್ ಅವ್ರಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಪಣ್ಣ ಎಲ್ಲರಿಗೂ ರೊಂಬ ರೊಂಬ ನಾನು ನನ್ರಿ ಸೊಲ್ರೆ ಎಲ್ಲ ಕಡ ವ್ಯಾಪಾರಿಗಳಿಗೂ ಎಲ್ಲ ಪೊದುಮಕ್ಕಳಿಗೂ ಎಲ್ಲ ವಾಲಿಬ ಪಸುಗಳಿಗೂ ಆಟೋ ಡ್ರೈವರ್ಸ್ ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ರೊಂಬ ರೊಂಬ ನನ್ರಿ ಸೊಲ್ರೆ என்னையோ மதிச்சு இந்த தர்ணாக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன் அதுதான் இன்னைக்கு சாயந்தரம் தர்ணா அது நம்ம வாழ் அதுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு இப்போ நான் போய் தாசில்தார் மேடம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாம்னு இருக்கிறேன் தேங்க்யூ ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் ஜெய் கலாச்சாரம்